பொன்னியின் செல்வன் மூன்றாம் பாகம் கொலைவாள். பொன்னியின் செல்வன் புத்தகத்தின் முதல் இரண்டு பாகங்களை வெற்றிகரமாக முடித்திருந்தோம். இப்போது மூன்றாம் பாகத்தை பார்க்கலாம். பொன்னியின் செல்வன் மேல் மீளாத அன்பு கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். கதை சுருக்கம். பொன்னியின் செல்வன் புத்தகத்தின் மூன்றாம் பாகத்தினுடைய பெயர் கொலைவாள். இந்த பாகத்தில் மொத்தம் 46 அத்தியாயங்கள் உள்ளன. இலங்கையிலிருந்து வருகிற பொன்னியின் செல்வரை அழைத்துச் செல்வதற்கு பெரிய பழுவேட்டரையரும் அவருடைய பரிவாரங்களும் நந்தினியும் கோடிக்கரைக்கு சென்றனர். ஆனால் இளவரசர் அருள்மொழிவர்மர் கடலில் மூழ்கி இறந்து விட்டதாக பார்த்திபேந்திர பல்லவன் மூலம் செய்தி வந்தது. இந்த செய்தி பெரிய பழுவேட்டரையரை மிகவும் மனமுடைய செய்தது. பூங்குழலியும் வந்தியத்தேவனும் இளவரசரை பெரிய பழுவேட்டரையர் கண்ணில் படாமல் பத்திரமாக வேறு வழியில் அழைத்துச் சென்றனர். இளவரசருக்கு குளிர் காய்ச்சல் வந்ததால் நாகைப்பட்டினத்தின் புத்த விகாரத்தில் கொண்டு போய் இளவரசரை சேர்த்தனர். வந்தியத்தேவன் பல தடைகளை தாண்டி பழையாறை நகருக்குள் நுழைந்தான். இளவரசியை சந்தித்து அருள்மொழிவர்மர் நலமாக இருக்கிறார், அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை என்ற செய்தியை சொன்னான். அதற்குள் இளவரசர் இறந்துவிட்டார் என்ற செய்தி சோழ நாடு முழுவதும் பரவி சோழ நாடு போர்க்களம் போல காட்சியளித்தது. இளவரசர் உயிரோடு தான் இருக்கிறார் என்ற செய்தியை இளவரசி குந்தவை ரகசியமாக பாதுகாத்து வந்தாள். வந்தியத்தேவனிடம் இன்னும் ஒரு வேலையை ஒப்படைத்தாள் குந்தவை. இதற்கு இடையில் தன் மனதில் இருந்த காதலை வந்தியத்தேவனிடம் இளவரசி பட்டன சொல்லிவிட்டாள். வந்தியத்தேவன் ஒரு நொடி திகைத்து போனான். மனதிற்குள் பொத்தி வைத்திருந்த காதல் மடை திறந்த வெள்ளமாக ஓடியது. பிறகு இளவரசி ஒப்படைத்த வேலையை முடிப்பதற்காக வந்தியத்தேவன் காஞ்சிக்கு புறப்பட்டு சென்றான். இளவரசியும் வானதியும் சென்று இளவரசர் பொன்னியின் செல்வர் அருள்மொழிவர்மரை சந்தித்தனர். இலங்கையில் நடந்தவற்றை பற்றி எல்லா விவரத்தையும் தெரிந்து கொண்டாள் குந்தவை தேவி. சோழ நாட்டு மக்கள் இளவரசர் மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பினை இந்த பாகத்தின் வழியாக நாம் கண்கூட பார்க்கலாம். அதோடு இளவரசிக்கும் வந்தியத்தேவனுக்குமான காதலின் அழகையும் கண்டு மகிழலாம். வாருங்கள், கதைக்குள் செல்லலாம். கதை ஆரம்பமாகிறது. இரண்டாவது அத்தியாயத்தின் முடிவில் இளவரசர் அருள்மொழிவர்மர் வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்து விட்டார். அப்போது பூங்குழலி வந்து இருவரையும் காப்பாற்றி படகில் ஏற்றி கொண்டாள். இந்த நிகழ்வு படகில் இருந்தவர்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இந்நிலையில் இலங்கையில் இருந்து வருகின்ற பொன்னியின் செல்வரை வரவேற்று அழைத்துச் செல்வதற்காக பெரிய பழுவேட்டரையரும் அவரது பரிவாரங்களும் நந்தினி தேவியும் கோடிக்கரைக்கு புறப்பட்டுச் சென்றனர். பழுவேட்டரையர் அவருடைய ஆட்களை கடற்கரையோரமாக நிறுத்தி வைத்திருந்தார். பெரிய பழுவேட்டரையரும் நந்தினியும் இளவரசரின் வருகைக்காக காத்திருந்தனர். கடற்கரையில் கூடாரம் அமைத்து அங்கேயே தங்கியிருந்தனர். அப்போது பெரிய பழுவேட்டரையர் தன்னுடைய காதல் மலையை நந்தினி மேல் பொழிந்தார். நந்தினியை சுற்றி சுற்றி வந்தார். அவர் அள்ளி தெளித்த காதலால் நந்தினி தேவி முழுகி போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சிறிது நேரத்தில் கடற்கரையோரத்தில் ஒரு கப்பல் வந்து நின்றது. ஒருவேளை இது இளவரசராய் இருக்கலாமா என்ற ஆவலுடன் எதிர்பார்த்த பெரிய பழுவேட்டரையர் ஏமாற்றமடைந்தார். வந்தவன் பார்த்திபேந்திர பல்லவன். இளவரசர் சுழற்காற்று அடித்த போது வந்தியத்தேவனை காப்பாற்ற கடலில் குதித்து விட்டார். ஒருவேளை இங்கு கரை சேர்ந்திருப்பாரோ என்று நினைத்து நான் இங்கே வந்தேன் என்ற செய்தியை சொன்னான் பார்த்திபேந்திரன். பார்த்திபேந்திரன் சொன்ன வார்த்தைகளில் சந்தேகப்பட்டு அவன் வந்த கப்பலையும் சோதனை செய்தார். இளவரசர் அந்த கப்பலில் இல்லை என்பதை தெரிந்து கொண்டார். அருள்மொழிவர்மர் இன்னும் கரைக்கு வரவில்லை என்பதால் அவர் இறந்து விட்டார் என்று பெரிய பழுவேட்டரையர் எண்ணினார். அந்த செய்தி அவருடைய மனதை மிகவும் துன்புறுத்தியது. இளவரசரின் இந்த நிலைக்கு பழுவேட்டரையர் தான் காரணம் என்று மக்கள் நினைத்து கொள்வார்கள். அவர்களுடைய பழிக்கு ஆளாவதை எண்ணி கலங்கினார் பெரிய பழுவேட்டரையர். ஆனால் நந்தினி மட்டும் இளவரசருக்கு ஒன்றும் ஆகியிருக்காது என்று உறுதியாக நம்பினாள். அவள் ஆள் மனது அவளிடம் இதைத்தான் சொல்லிக்கொண்டே இருந்தது. நந்தினி நாடறிந்த அழகி. அவள் அழகில் இருந்து மீள்வது இயலாத காரியம். பார்த்திபேந்திரன் அவளை பார்த்ததும் அவளுக்குள் முழுதாக மூழ்கிப்போனான். அதுவரை, அதாவது நந்தினியை சந்திக்கும் முன்பு வரை, பெண்கள் என்றாலே ஈர்ப்பு இல்லாமல் இருந்தவன் தான் பார்த்திபேந்திரன். ஆனால் நந்தினி அவனை மொத்தமாக மாற்றிவிட்டாள். பார்த்திபேந்திரன் அவளையே சுற்றி சுற்றி வந்தான். அவள் என்ன சொன்னாலும் எவ்வளவு பெரிய பாவத்தையும் செய்ய துணிந்தான். அவளது மாய வலையில் சிக்குண்ட விட்டில் பூச்சியாய்ப்போனான். தேனுண்ட வண்டை போல் போதையில் மயங்கினான். நந்தினியை பற்றி கேள்விப்பட்ட போது அவன் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்று அவளை பார்த்ததும் அவன் தலைகீழாய் மாறிப்போனான். அவள் காலால் இட்டதை தலையால் செய்து முடிப்பேன் என்ற வாக்கும் கொடுத்தான். இளவரசர் அருள்மொழிவர்மரையும் வந்தியத்தேவனையும் படகில் ஏற்றிக்கொண்டு பயணம் செய்த பூங்குழலி இப்போது கோடிக்கரையை நெருங்கிவிட்டாள். பழுவேட்டரையரும் அவரது ஆட்களும் தரையில் இருப்பதை தெரிந்து கொண்டு படகை ஒரு சிறிய கால்வாய் பக்கம் திருப்பினாள். இதற்கிடையில் இளவரசருக்கு குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது. குளிர்காய்ச்சல் அப்போது இலங்கையில் அதிகமாக பரவியிருந்தது. அந்த காய்ச்சல் இளவரசரையும் இப்போது தொற்றிக்கொண்டது. இதனால் இளவரசர் சுய நினைவின்றி ஏதேதோ உளறிக்கொண்டிருந்தார். பழையாறைக்கு போக வேண்டும், குந்தவை அக்காவை பார்க்க வேண்டும் என்றார். பூங்குழலியை பற்றி வர்ணித்தும் பேசினார்.
இவ்வாறு ஏதேதோ உளறிக்கொண்டிருந்தார் இளவரசர். பூங்குழலி படகை கால்வாயில் செலுத்தி கொண்டு போய் கரையோரத்தில் நிறுத்தினாள். இளவரசரையும் நம் வீரனையும் படகிலேயே இருக்கும்படி சொன்னாள். ஊருக்குள் சென்று செய்தி என்னவென்பதை விசாரித்து வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டாள். குலகர் கோவில் பட்டரிடம் சென்று விசாரித்தால் இளவரசர் இறந்து விட்டார் என்ற செய்தி பரவியிருப்பது தெரிந்து அதிர்ந்து போனாள். இன்னொரு பக்கம் நந்தினி பூங்குழலியின் அன்னி ராக்கம்மாளுடன் பேசி கொண்டிருந்தாள். கடலில் சற்று முன் தூரத்தில் ஒரு சிறிய படகு வருவதை கண்டதாக ராக்கம்மாள் கூறினாள். நந்தினியும் அதே வண்ணம் பார்த்ததாக கூறினாள். அது இளவரசராகத்தான் இருக்க வேண்டும், நிச்சயம் இளவரசர் உயிரோடு இருக்கிறார் என்று அடித்துச் சொன்னாள். பிறகு நந்தினியும் ராக்கம்மாளும் காட்டுக்குள் இருக்கும் குலகர் கோவிலுக்கு சென்றனர். அதற்குள் மந்திரவாதி ரவிதாசனும் கோடிக்கரைக்கு வந்து மறைந்திருந்தான். காட்டுக்குள் மந்திரவாதி ரவிதாசனும் நந்தினியும் சந்தித்து பேசிக் கொண்டனர். இளவரசர் நிச்சயம் இருந்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். நீ சொல்லுவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படியெல்லாம் இருக்க முடியாது, இளவரசர் நிச்சயமாக உயிரோடு இருப்பார் என்று நந்தினி கூறினாள். இதையெல்லாம் புதரில் மறைந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தாள் பூங்குழலி. மேலும் அங்கு இருந்தால் தனக்கு ஆபத்து என்பதை அறிந்து அங்கிருந்து நடையை கட்டினாள். யாரோ அவளை பின்தொடர்ந்து வருவது போல தோன்றுகிறது. ஆமாம், பின்தொடர்ந்துதான் வருகிறார்கள். நிச்சயமாக தெரிந்துவிட்டது, இவள் வேகமாக நடக்கிறாள், பின்னால் வருபவனும் வேகமாக நடக்கிறான். இவள் ஓடுகிறாள், அவனும் ஓடுகிறான். வெகு தூரம் ஓடினாள், அவனும் பின்னாலேயே ஓடி வருகிறான். வெகு தூரம் ஓடிய பின் திரும்பி பார்த்தால் துரத்தி வந்தவன் சேந்தன் அமுதன், அவளுடைய அத்தை மகன். அவளை பார்க்க வேண்டும் என்பதற்காக தஞ்சையில் இருந்து புறப்பட்டு வந்திருக்கிறான் அவன். பூங்குழலி, நேற்றே நான் இங்கு வந்து விட்டேன், ஆனால் நீ இலங்கை போய் இன்னும் திரும்பவில்லை என்று சொன்னார்கள். உனக்காகத்தான் காத்திருந்தேன். நல்ல வேளை, ஒரு வழியாக உன்னை நான் சந்தித்து விட்டேன் என்றான் சேந்தன் அமுதன். சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் பேசிக்கொண்டே அங்கிருந்து நடந்து சென்றனர். மந்திரவாதி ரவிதாசன் அவர்களை வழிமறித்தான். இளவரசரை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறாய்? மரியாதையாக சொல்லிவிடு, இல்லை என்றால் அவ்வளவுதான் என்று மிரட்டினான். சொல்ல முடியாது என்று சொல்லி ஓட்டம் பிடித்தாள் பூங்குழலி. மந்திரவாதி அவளை விரட்டினான், சேந்தனமுதன் மந்திரவாதியை விரட்டினான். வெகு தூரம் ஓடிய பின் பூங்குழலி சாமர்த்தியமாக செயல்பட்டு மந்திரவாதியை சேற்றுக்குழியில் விழும்படி செய்து விட்டாள். என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று ரவிதாசன் கத்தினான். ஆனால் பூங்குழலிக்கு அவனை காப்பாற்ற மனம் வரவில்லை. பிறகு அருகில் இருந்த புதரில் ஒரு துண்டையும் கட்டிவிட்டு பொறுமையாக இதை பிடித்து கொண்டு பிழைத்து வா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் பூங்குழலியும் சேந்தனமுதனும். தஞ்சையிலிருந்து வந்த சேந்தன் அமுதன் இளைய பிராட்டி சொன்ன ஒரு செய்தியை கொண்டு வந்தான். நாகைப்பட்டினத்தில் உள்ள புத்த விகாரத்தில் இளவரசரை சில நாட்கள் தங்க வைக்குமாறு குந்தவை தேவி சொல்லி அனுப்பியிருந்தாள். இளவரசருக்கு தற்போது உள்ள குளிர்காய்ச்சலுக்கும் அங்கு சென்றால்தான் வைத்தியம் பார்க்க முடியும். எனவே படகை புத்த விகாரத்தை நோக்கி செலுத்தினாள் பூங்குழலி. வந்தியத்தேவன் அங்கேயே இறங்கிக் கொண்டான். அங்கிருந்து பழையாறை புறப்பட்டுச் செல்வதாக சொல்லி கிளம்பினான். சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் படகில் இளவரசரை அழைத்துச் சென்றனர். மறுநாள் காலையில் படகு புத்தவிகாரத்தை அடைந்தது. இளவரசரை அங்கு கொண்டு போய் பத்திரமாக சேர்த்து விட்டனர். அதற்குள் இளவரசர் இறந்து போய்விட்டார் என்ற செய்தி சோழ நாடு எங்கும் பரவியிருந்தது. மக்கள் கொந்தளித்து போய் புத்தவிகாரத்தையும் சூழ்ந்து கொண்டனர். இளவரசர் அங்குதான் இருக்கிறார், அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று அங்கு யாருக்குமே தெரியாது. அதனால் மக்கள் மிகுந்த கோபத்துடன் கூச்சலிட்டனர். இளவரசன் மீது அவர்கள் வைத்திருந்த அளவு கடந்த அன்பை அது காட்டியது. இளவரசரை வழி அனுப்பிவிட்டு வந்தியத்தேவன் பழையாறை நகரை நோக்கி விரைந்து புறப்பட்டான். போகும் வழியில் ஒரு கொள்ளுப்பட்டறையை கண்டான். அங்கு தன் குதிரையின் கால் குழம்புக்கு கவசம் போட்டு கிளம்பினான். அங்கு ஒரு பெரிய வாளை பட்டை தீட்டி கொண்டிருந்தான் கொள்ளுப்பட்டறைக்காரன். அந்த வாளின் கைப்பிடியில் மீன் சின்னம் இருந்தது. முதலில் அது யாருடைய வாள் என்பது வந்தியத்தேவனுக்கு புலப்படவில்லை. அதை பற்றி அவன் பெரிதாக யோசிக்கவும் இல்லை. அவனுடைய வேலையை முடித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் வந்தியத்தேவன். அன்றைய தினம் இரவில் அவன் போகும் வழியில் நந்தினியின் ஆட்கள் அவனை பலவந்தமாக பிடித்து கொண்டு போய் நந்தினியின் முன் நிறுத்தினர். கொள்ளுப்பட்டறையில் இருந்த வாளை கையில் வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தாள் நந்தினி. பிறகுதான் அது நந்தினியின் வாள் என்பதை புரிந்து கொண்டான் வந்தியத்தேவன். பிறகு அவனது பயணத்தின் நிகழ்ந்தவற்றை பற்றி எல்லாம் விசாரித்தாள். பிறகு அங்கிருந்து அவனை அனுப்பி வைத்தாள். அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய காரியம் தன்னால் நிறைவேற வேண்டியிருக்கிறது, அதனால் தான் நம்மை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறாள் என்று வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டான். அங்கிருந்து கிளம்பி இரவில் ஒரு இடத்தில் தூங்கிவிட்டு காலை பயணத்தை தொடர முடிவு செய்தான் நம் வீரன். பொழுது விடியும் போது அவ்வழியே இரண்டு காலாமுகர்கள் வந்தார்கள். இவனுக்கு மிக பெரும் ஆபத்து இருக்கிறது, அதிலிருந்து இவன் எப்படி தப்பி போகிறானோ என்று பேசிக்கொண்டே போனார்கள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தூங்குவது போல நடித்தான் வந்தியத்தேவன். இந்த காலாமுகர்கள் என்பவர்கள் வீர சைவர்கள். மயானத்தில் அமர்ந்து கோரமான தவங்களை செய்து வருங்காலத்தை பற்றி அறியும் வரங்களை பெற்றவர்கள். அவர்கள் இப்படி அபாயம் இருக்கிறது என்று சொன்னதும் இவனுக்கு சற்று பீதி தொற்றிக்கொண்டது. இருந்தாலும் என்ன நடந்தால் என்ன, எவ்வளவோ பார்த்து விட்டோம், இனி வருவதையும் பார்த்து விடுவோம் என்று மனதிற்குள் தைரியம் சொல்லிக் கொண்டான் வந்தியத்தேவன்.
ஒரு வழியாக தொடர் பயணம் செய்து பழையாறை நகரத்தை அடைந்து விட்டான். ஆனால் கோட்டைக்குள் நுழைய வேண்டுமே. கோட்டைக்குள் என்ன காரணத்தை சொல்லி நுழைவது? பழுவேட்டரையர்களிடம் கையாண்டது போல் பனை முத்திரை மோதிரத்தை வைத்து உள்ளே செல்ல முடியாது. என்ன செய்வதென்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது. அந்நேரம் மதுராந்தக சோழர் பழையாறை நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவரது பரிவாரங்களும் வந்தன. வழக்கம் போல் ஒரு காரணத்தை சொல்லி மதுராந்தகரை ஏமாற்றி அவருடன் சேர்ந்து பழையாறை கோட்டைக்குள் நுழைந்தான் வந்தியத்தேவன். ஆனால் உள்ளே நுழைந்ததும் இளவரசி குந்தவையை சந்திக்க முடியவில்லை. வெகு நேரம் முயற்சி செய்தான். பிறகுதான் ஒரு வழியாக இளவரசி குந்தவையை சந்தித்தான். இலங்கை செல்லும் வழியிலும் இலங்கையிலும் நடந்தவற்றையெல்லாம் குந்தவைக்கு விவரமாக விளக்கினான். அதற்குள் இளவரசர் இறந்து விட்டார் என்ற செய்தி பழையாறை நகரமெங்கும் பரவியிருந்தது. மக்கள் ஆத்திரமடைந்து பழையாறை கோட்டையை சூழ்ந்து கொண்டு கூச்சலிட்டனர். அவர்களை யாரும் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. இன்னொரு பக்கம் மதுராந்தகர் தனது தாய் பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவியுடன் சண்டையிட்டு கொண்டிருந்தார். தன்னை அரியணை ஏற விடாமல் தடுப்பதே நீங்கள்தான். எல்லோரும் மகனின் ஆசையை நிறைவேற்ற துடிப்பார்கள், ஆனால் நீங்கள் அதற்கு நேர்மாறாக இருக்கிறீர்கள் என்று தாயிடம் வாதிட்டார் மதுராந்தக சோழர். இது உன் தந்தையின் ஆசை, அதை நிறைவேற்றத்தான் நான் பாடுபடுகிறேன் என்றார் பெரிய பிராட்டி. செம்பியன் மாதேவி என்ன சொன்னாலும் மதுராந்தகர் சமாதானமாகவில்லை. இருவரும் வெகுநேரம் இதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். வெளியில் மக்களின் கூச்சல் சத்தம் அதிகமானதும் பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவியும் இளைய பிராட்டி குந்தவை தேவியும் கோட்டைக்கு வெளியே வந்தனர். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரும் சரியாக அந்நேரம் பழையாறைக்கு வந்து சேர்ந்திருந்தார். மூவரும் சேர்ந்து மக்களை சமாதானப்படுத்தினர். இளவரசர் உயிரோடு தான் இருப்பார், நிச்சயம் அவர் திரும்பி வருவார் என நம்புவோம் என்று ஆறுதல் சொன்னாள் குந்தவை தேவி. இளவரசர் உயிரோடு தான் இருக்கிறார் என்ற ரகசியத்தை யாரிடமும் சொல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உறுதி கொண்டிருந்தாள் குந்தவை. இவர்கள் மக்களிடம் சமாதானம் செய்து கொண்டிருக்கும் போது வந்தியத்தேவனுடன் கோடிக்கரைக்கு சென்ற வைத்தியரின் மகன் பினாகபாணி வந்தியத்தேவனை பார்த்து விட்டான். அவனை காவலர்களிடம் மாட்டிவிட முயற்சி செய்தான். இதில் ஆத்திரமடைந்த வந்தியத்தேவன் அவனுடன் வார்த்தை யுத்தம் செய்தான். சரியான நேரத்தில் ஆழ்வார்க்கடியான் நம்பி அங்கு வந்து வந்தியத்தேவனை காப்பாற்றினான். இருவரையும் முதன் மந்திரியிடம் சொல்லி சிறையில் அடைக்கச் சொன்னான் நம்பி. வந்தியத்தேவனை பார்த்து கண் காட்டிவிட்டு அங்கிருந்து சென்றான் நம்பி. அதனால் வந்தியத்தேவனும் பேசாமல் சிறைக்கு சென்றான். இளவரசர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டதும் வானதி துக்கத்தில் ஆழ்ந்தாள். தன் உயிரை மாய்த்து கொள்ளவும் முயற்சி செய்தாள். நல்ல வேளையாக குந்தவை தேவி அவளை காப்பாற்றிவிட்டாள். குந்தவை சொன்ன சமாதானம் எதுவும் வானதிக்கு ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இளவரசர் உயிரோடு இருக்க மாட்டார் என்று தீர்க்கமாக நம்பினாள் வானதி. இதற்கு மேல் நான் இங்கு இருக்க முடியாது, எங்கள் சொந்த ஊரான கொடும்பாலூருக்கு புறப்பட்டு செல்கிறேன் அக்கா என்று சொல்லி பழையாறையிலிருந்து புறப்பட்டாள். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் தஞ்சையில் இருந்து ஒரு செய்தி கொண்டு வந்திருந்தார். நந்தினி இளவரசர் ஆதித்த கரிகாலருக்கு ஓலை அனுப்பி அவரை சம்புவரையர் மாளிகைக்கு வரவழைக்க ஏற்பாடு செய்திருக்கிறாள் என்று சென்ற பாகத்தில் நாம் பார்த்தோமல்லவா. இப்போது வந்தியத்தேவனை ஒற்றனாக அனுப்பி இளவரசர் அங்கிருந்து வருவதை தடுக்க முடிவு செய்திருந்தனர். அவனுக்கு உதவியாக ஆழ்வார்க்கடியான் நம்பியையும் அனுப்ப முடிவு செய்தனர். பிறகு இளவரசி பழையாறை சிறைக்கு சென்று வந்தியத்தேவனை சந்தித்தாள். அப்போது இளவரசி தன் மனதை திறந்து அவள் காதலையும் சொல்லிவிட்டாள். ஒரு பெண்ணின் மனதில் இருக்கும் காதலை அவளாக வெளியே சொல்வது என்பது மிகவும் அரிதான காரியம். அப்படி ஒரு அரிதான காரியத்தை இப்போது செய்தால் இளவரசி அழகாக தன் காதலை வந்தியத்தேவனிடம் சொல்லிவிட்டாள். வீரரே, நீங்கள் எந்த சிறையிலிருந்து வேண்டுமானாலும் தப்பிச் செல்லலாம், எந்த தடையை வேண்டுமானாலும் தகர்த்தெறியலாம், ஆனால் என்னுடைய இதயமாகிற சிறைச்சாலையில் இருந்து இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு விடுதலை இல்லை என்று தன் காதலை மிக அழகாக சொன்னாள் இளவரசி குந்தவை தேவி. தேவி, ஆனால் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? நீங்களோ சோழ நாட்டின் பெருமை மிகு இளவரசி, நானோ ஒரு சாதாரண மனிதன். என் முன்னோர்கள் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜ்யம் வைத்திருந்தார்கள். இப்போது என்னிடம் ராஜ்யமும் இல்லை. இந்த நிலைமையில் நம் காதல் கைகூடுமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அதையெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வீரரே, நான் சொன்னது நிச்சயம் நடக்கும், என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது என்று சொன்னாள் குந்தவை. இதெல்லாம் சொல்லிவிட்டு தன் இரு கரங்களையும் வந்தியத்தேவன் முன் நீட்டினாள் இளவரசி. அதை பிடித்து கண்ணில் ஒற்றிக்கொண்டான் வந்தியத்தேவன். வானர்குலத்து வீரரே, கற்பெண்ணும் திண்மையை குணமாக பெற்ற குலத்தினில் பிறந்தவள் நான். உமது கரத்தை பற்றிய என் கரங்கள் இன்னொரு ஆடவனுடைய கையை ஒரு நாளும் பற்றாது என்று உறுதியளித்தாள் இளைய பிராட்டி. அப்போது வந்தியத்தேவன் மனமகிழ்ந்து வானத்தில் பறந்தான். அவனுடைய ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. இளவரசியிடம் இருந்து இப்படி ஒரு வார்த்தைகளை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பிறகு இலங்கையில் தான் கண்ட ஒரு காட்சியை பற்றி குந்தவைக்கு விளக்கினான் நம் வானர்குல வீரன். நந்தினியைப் போலவே முகாமைப்பு கொண்ட ஒரு ஊமை பெண்ணை இலங்கையில் கண்டேன். அவள்தான் இளவரசரை பெரும் ஆபத்துகளில் இருந்து எல்லாம் காப்பாற்றினாள் என்றான்.
ஏற்கனவே நந்தினியின் முற்காலம் பற்றி சந்தேகம் கொண்டிருந்தாள் குந்தவை தேவி. இப்போது அது உறுதியானது. சுந்தர சோழர் தன் வாழ்வில் நடந்ததாக சென்ற பாகத்தில் கூறிய கதையில் வந்த ஊமை பெண்தான் இப்போது இலங்கையில் இளவரசரை காப்பாற்றியிருக்கிறாள். அவள்தான் நந்தினியின் உண்மையான தாய். அப்படியானால் நந்தினி தன்னுடைய அக்கா என்பதை அறிந்து கொண்டாள் குந்தவை. சிறு வயதில் அவள் மீது பொறாமைப்பட்டு செய்த காரியங்களுக்கெல்லாம் மிகவும் மனம் வருந்தினாள். இனி அவளிடம் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று மனதிற்குள் முடிவு செய்து கொண்டாள் இளவரசி. இவையெல்லாம் குந்தவியின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தன. வந்தியத்தேவன் அவளை நிஜ உலகிற்கு அழைத்து வந்தான். அதன் பின்னர், நீங்கள் உடனேயே காஞ்சிக்கு புறப்பட வேண்டும். அங்கிருந்து சம்புவரையர் மாளிகைக்கு இளவரசர் ஆதித்த கரிகாலர் வராத வண்ணம் தடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லி முதன் மந்திரி அனுருத்த பிரம்மராயரின் ஓலையை கொடுத்து அனுப்பி வைத்தாள் இளவரசி. சிறிது நேரத்தில் அங்கிருந்து காஞ்சிக்கு புறப்பட்டான் வந்தியத்தேவன். பழையாறையிலிருந்து போகும் வழியில் இரவு நேரத்தில் ஒரு பல்லக்கு சென்று கொண்டிருந்தது. அது வானதி சென்ற பல்லக்கு என்பது வந்தியத்தேவனுக்கு தெரியும். திடீரென்று பல்லக்கினை தூக்கிச் சென்றவர்களை சிலர் தாக்கி பல்லக்கை வேறு வழியாக தூக்கிச் செல்வதை வந்தியத்தேவன் பார்த்து விட்டான். வானதியை காப்பாற்ற எண்ணி அவர்களை பின்தொடர்ந்து போனான். வழியில் இளவரசர் மதுராந்தகர் ஒரு குதிரையில் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறார். திடீரென்று அந்த குதிரை வெறிப்பிடித்தது போல ஓடியது. அவரையும் காப்பாற்ற எண்ணினான் வந்தியத்தேவன். ஆனால் இருவரையுமே காணவில்லை. ஒவ்வொரு முறையும் தனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிட்டு வீண் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வதை வந்தியத்தேவன் உணர்ந்தான். உடனே காஞ்சிக்கு போகும் வழியை நோக்கி திரும்பினான். போகும் வழியில் ஒரு 4 வயது சிறுவனை கண்டான். தன் தாயை காணவில்லை என்று அந்த சிறுவன் நம் வீரனிடம் சொன்னான். சிறிது நேரத்தில் அங்கு பலர் கூட்டமாக வந்தனர். அவர்களுக்கு தலைவனாக வந்தவன் நாம் ஏற்கனவே பார்த்திருந்த மந்திரவாதி ரவிதாசன் தான். பின்புதான் அவர்கள் பாண்டியரின் ஆபத்துதவிகள் என்று நம் வீரனுக்கு புரிந்தது. வந்தியத்தேவன் அங்கிருந்து செல்லலாம் என்று நினைத்தான். ஆனால் அவர்கள் செல்லும் இடத்திற்கே நம் வீரனையும் வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றான் மந்திரவாதி. ஏற்கனவே நாம் முதல் பாகத்தில் பார்த்திருந்த பள்ளிப்படை கோவிலுக்கு எல்லோருமாக சென்றனர். அங்குதான் ஏற்கனவே ஒரு இரவில் சதிக்கூட்டம் நடத்தினான் ரவிதாசன். அப்போது நம்முடைய ஆழ்வார்க்கடியான் நம்பிதான் அதை எல்லாம் கண்டுபிடித்தான். இப்போதும் அதே இடத்தில் மிகப்பெரிய சதிக்கூட்டம் நள்ளிரவில் நடந்து கொண்டிருந்தது. அங்கு நந்தினியும் வந்திருந்தாள். ஒரு ஆசனமிட்டு அந்த சிறுவனை அமர வைத்திருந்தனர். அவனை எல்லோரும் சக்கரவர்த்தி என்று அழைத்தனர். அவன்தான் வீரபாண்டியனின் மகன். வீரபாண்டியனின் தலையைத்தான் இளவரசர் ஆதித்த கரிகாலர் துண்டித்திருந்தார் என்பது நினைவு கூற தகுந்தது. இளவரசரை பழி தீர்ப்பதற்காகத்தான் இந்த சதிக்கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. இளவரசர் ஆதித்த கரிகாலரை சம்புவரையர் மாளிகைக்கு வரவழைத்து அவரை கொலை செய்வதுதான் நந்தினியின் திட்டம். அதற்காகத்தான் கந்தன்மாறன் மூலம் ஓலை கொடுத்து அனுப்பி இளவரசரை வரவழைக்க ஏற்பாடு செய்திருந்தாள் நந்தினி. பூஜை செய்து வைத்த வாளையும் அங்கு வைத்திருந்தாள். அது இளவரசரை கொல்வதற்காக பல காலம் தவமிருந்த கொலைவாள். இளவரசரை எப்படி கொலை செய்வது என்பதை பற்றி திட்டம் தீட்டுவதற்காகவே அந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டம் முடிந்தவுடன் வந்தியத்தேவனை தீர்த்து கட்ட முடிவு செய்தான் மந்திரவாதி ரவிதாசன். ஆனால் நந்தினி அவனை உயிரோடு விட்டுவிட்டாள். அவனால் இன்னும் ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள் நந்தினி. கொடும்பாளூர் இளவரசி வானதியை காணவில்லை என்று வந்தியத்தேவன் இப்போது திரும்பிவிட்டான். அவளுக்கு நேர்ந்ததை பார்க்கலாம். முதன் மந்திரி அனிருத்தர்தான் காலாமுகர்களை வைத்து அவளை கடத்தி வந்தார். இளவரசர் அருள்மொழிவர்மர் உயிரோடு தான் இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காகத்தான் நீ செல்கிறாய். அவர் எங்கே இருக்கிறார் என்று உண்மையை சொல்லிவிடு. ஒருவேளை உண்மையை சொல்லாவிட்டால் உன் உயிர் போய்விடும் என்று மிரட்டினான் முதன் மந்திரி. இளவரசி வானதி மிகவும் பயந்த சுபாவம் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் எங்கிருந்து அவளுக்கு தைரியம் வந்தது என்று தெரியவில்லை. இளவரசரை பற்றி ஒரு வார்த்தை கூட அவள் சொல்லவில்லை. இளவரசரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, அவரை பற்றி நான் எதுவும் சொல்லவும் முடியாது என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டாள். அனிருத்த பிரம்மராயர் மிகவும் கோபமடைந்தார். அங்கு ஒரு யானையை வரவழைத்தார். யானை தன் துதிக்கையால் வானதியை தூக்கி எறிய தயாராக நின்றது. தன்னுடைய வாழ்வு முடிந்தது, நேரே சொர்க்கலோகத்துக்கு போக வேண்டியதுதான் என்றெல்லாம் நினைத்தாள் வானதி. உடனே மயங்கி விட்டாள். அவள் காற்றில் பயணம் செய்வது போல இருந்தது. இறந்து வானத்தின் மேல் சென்று கொண்டிருக்கிறோம் என்று எண்ணினாள். ஆனால் கண் விழித்து பார்த்தபோது குந்தவியின் மடியில் படுத்திருந்தாள். பிறகுதான் தெரிந்தது அவளுடைய பயத்தை சோதிப்பதற்காக இளவரசியும் அனிருத்தரும் சேர்ந்து நடத்திய நாடகம்தான் இதுவென்று. யானை தன்னுடைய துதிக்கையை தூக்கி முதுகில் இருந்த அம்பாரி மேல் வானதியை வைத்தது. அங்கு ஏற்கனவே குந்தவை இருந்தாள் என்பதை புரிந்து கொண்டாள் வானதி. குந்தவை அருள்மொழிவர்மரை பார்ப்பதற்காகத்தான் சென்று கொண்டிருந்தாள். இருவரையும் வழி அனுப்பி வைத்துவிட்டு முதன் மந்திரி அங்கிருந்து புறப்பட்டார். வந்த வழியில் அடிபட்டு கீழே கிடந்த மதுராந்தக சோழரையும் காப்பாற்றி வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர். வந்தியத்தேவன் பார்த்தபோது குதிரையில் இருந்த மதுராந்தகரை குதிரை கீழே தள்ளிவிட்டு ஓடிவிட்டது. நல்ல வேளையாக அனிருத்த பிரம்மராயர் சென்று அவரையும் காப்பாற்றி விட்டார். மறுநாள் பொழுது விடியும் போது இளவரசர் அருள்மொழிவர்மர் கண் விழித்து விட்டார்.
அவருக்கு ஏற்பட்டிருந்த குளிர்காய்ச்சல் சரியாகிவிட்டது. அவரது உடல் நலம் ஓரளவுக்கு நன்றாக தேறிவிட்டது. இதற்கு முன் அங்கு நடந்தவற்றையெல்லாம் புத்த விகாரத்தாரிடம் விசாரித்து தெரிந்து கொண்டார் இளவரசர். சிறிது நேரத்தில் பூங்குழலியும் சேந்தநமதனும் நாகைப்பட்டின புத்த விகாரத்திற்கு வந்து குந்தவை தேவி தங்களை பார்க்க வந்திருக்கிறார், தங்களை உடனே அழைத்து வரச் சொன்னார் என்று சொல்லி இளவரசரை படகில் ஏற்றி அழைத்துச் சென்றனர். அவர்களிடம் சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டார் இளவரசர். அந்த கால்வாயின் கரையில் ஒரு நந்தி மண்டபத்தில் தான் இளவரசி குந்தவியும் வானதியும் இருந்தார்கள். அக்கா குந்தவியை பார்த்தவுடன் இளவரசர் அருள்மொழிவர்மர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். நலம் விசாரித்துவிட்டு இருவரும் அமர்ந்து நடந்தவற்றை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தனர். கொடும்பாளூர் இளவரசி வானதி ஒரு தூண் மறைவாக நின்று இளவரசரை ரசித்து கொண்டிருந்தாள். சேந்தநமதனும் பூங்குழலியும் படகில் இருந்தபடியே பேசிக் கொண்டிருந்தனர். என் நண்பன் வானர்குலத்து வீரன் வல்லவரையன் வந்தியத்தேவன் எங்கே அக்கா? அவன்தான் என்னை இங்கு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தான். அவன் எங்கே அக்கா என்று பரபரப்பாக கேட்டார் இளவரசர். அவன் காஞ்சிக்கு சென்றிருக்கும் விஷயத்தை பற்றி கூறினாள் குந்தவை. இலங்கையில் இளவரசரை காப்பாற்றி கொண்டிருக்கும் அந்த ஊமை பெண் பூங்குழலியின் அத்தைதான். அவளை சுந்தர சோழர் ஏமாற்றி விட்டார், அவளுக்கு பெரும் பாவம் செய்து விட்டார், அவர்களை நான் பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று ஆவேசமாக சேந்தநமதனிடம் கூறிக்கொண்டிருந்தாள் பூங்குழலி. அதே நேரத்தில் அந்த பெண்ணை பற்றித்தான் இளவரசரும் இளவரசியும் பேசிக் கொண்டிருந்தனர். அந்த ஊமை பெண் தான் நமக்கு பெரியம்மா, நந்தினி நமக்கு அக்கா. அவளை மிகவும் தரக்குறைவாக நான் நடத்தியிருக்கிறேன். அதை நினைத்தால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இனி அவளிடம் அப்படி எல்லாம் நடந்து கொள்ள மாட்டேன் தம்பி என்று இளவரசரிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் குந்தவை தேவி. அப்போது பூங்குழலியின் படகு பக்கம் ஒரு மாடு வந்தது. ஏற்கனவே ஆவேசம் கொண்டிருந்தவள் அந்த மாட்டின் மீது கல்லை எடுத்து எரிந்தாள். அந்நேரம் கால்வாய் பக்கம் வந்து கொண்டிருந்த வானதியை நோக்கி அந்த மாடு சென்றது. மாடு அவளை முட்டச் சென்றது. வானதி அங்கிருந்து சற்று தூரம் ஓடினாள். அதற்கு மேல் ஓடினால் கால்வாயில் அவள் விழ வேண்டியதுதான். என்ன செய்வதென்று தெரியாமல் வானதி அலறினாள். உடனே இளவரசர் ஓடி வந்து வானதியை தாங்கி பிடித்து காப்பாற்றினார். இளவரசருக்கு நான் பெரிய உதவி செய்திருக்கிறேன், அதை அவர் என்றும் மறக்கக்கூடாது என்று வானதி சொன்னாள். இளவரசர் செய்த உதவியை மறக்க மாட்டேன் என்று தானே சொல்லுகிறாய் என்று கேட்டாள் குந்தவை. இல்லையக்கா, நான் தான் அவருக்கு உதவி செய்திருக்கிறேன் என்றாள் வானதி. முதலில் அது இளவரசருக்கும் இளவரசிக்கும் புரியவே இல்லை. பிறகுதான் அவள் அதற்கு விளக்கமளித்தாள். அவர் ஏற்கனவே ஆற்றில் விழுந்தபோது ஒரு பெண்மணிதான் அவரை காப்பாற்றினாள். பிறகு கடலில் தத்தளித்த போது பூங்குழலி என்ற ஓடக்கார பெண் அவரை காப்பாற்றினாள். இப்போதுதான் இளவரசர் ஒரு பெண்ணை காப்பாற்றி இருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பை நான் வழங்கியிருக்கிறேன். அதனால் தான் அவர் எனக்கு நன்றி கடன் பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னேன் என விளக்கமளித்தாள் வானதி. அதை கேட்டதும் இளவரசர் வாய்விட்டு சிரித்தார். குந்தவி தேவியும் சிரித்தாள். பூங்குழலி சிரித்தாள். சேந்தநமதனும் சிரித்தான். வாயற்ற அந்த மாடு கூட ஒரு நிமிடம் சிரித்தது. மரங்கள் சிரித்தன, செடிகொடிகள் சிரித்தன, இயற்கையும் இவர்களோடு சேர்ந்து சிரித்தது. இந்த உலகமே அதை கண்டு கலகலவென சிரித்தது. மூன்றாம் பாகம் முற்றும். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சா லைக் போட்டுருங்க. இந்த மூன்றாம் பாகத்தில் உங்களை கவர்ந்த கதாபாத்திரம் யார் என்று கமெண்ட் பண்ணுங்க. பொன்னியின் செல்வன் நாவலை காணொலியாக்கும் எங்கள் முயற்சியை ஆதரிக்க விரும்பினால் நேரடியாக நிதியுதவி செய்யலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தமிழர்களின் வீரத்தையும் வரலாற்றையும் காணொலியாக்க நாங்கள் தயாராக உள்ளோம். இன்னும் இது போன்ற அர்த்தமிகு காணொலிகளை காண ஜாயின் பட்டனில் ஜாயின் ஆகுங்க. அங்கு உங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான நிறைய காணொலிகள் உங்களுக்காக காத்திருக்கு. மீண்டும் அடுத்த ஒரு பதிவின் மூலம் பொன்னியின் செல்வனோடு பயணிப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். நன்றி, வணக்கம்.